வணக்கம் மக்களே, வணக்கம். இந்த டிஸ்கோ மிஞ்சல்னா அவருடைய ஜிமேஸ். அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்புறீங்க இறங்கினே பார்ட் ஒன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபார்ம் அனிமல் சிமுலேட்டர். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோட் சிமுலேட்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ கோட் சிமுலேட்டருக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டு, லாஸ்ட் ஐலாண்ட் ஆஃப் சர்வைவல் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கேம் பேர். ஸோ அந்த கேம் போய்னா ஒரு பிரம்மாண்டமான கேமு, கேம் பிரம்மாண்டம்னு சொல்கிறதோட ஒரு சர்வைவல் கேம் தான். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு இவ்வளோ ஹவர்னு கொடுத்துருவாங்க. அது ரொம்பவே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷன்ற மாதிரி டைம் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அப்ஜெக்டிவ்ஸ் முடிச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடு பெருசாக கட்டி சர்வைவ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஸ்டோரியை. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உள்ளேயும் இருப்பாங்க மேப்புக்குள்ளே. ஸோ அவங்கள வந்து நம்ம வீட்டை அடித்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது எடுக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் வேறு கிட்ட போய் ரைடு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு புதுசு புதுசாக கன்ஸு, ராக்கெட் லான்ச்சர் இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த கேம் வேணும், கண்டிப்பாக பண்ணியே தீரணும் அப்படின்னா பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கீழே போட்டு அந்த பேர் போட்டுருங்க. ஸோ வேறும் நீங்கள் சொன்னது அப்படின்னு கூட போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்படி ஏதாவது வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னு நம்ம இருக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை கண்டிப்பாக போடுகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களை ஃபார்ம் அனிமல் சிமுலேட்டர் பார்ட் 2க்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓயமாக்கலே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 11th ட்வெண்ட்டி வரைக்கும் முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அது என்னது புயல் வந்திருக்கு போல். ஸோ அது எல்லா இடத்துலையும் அழுக்காயிட்டுருக்கு, அதை க்ளீன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த லெவலோட கதை. என்னடா இப்படி தான் புயல்லேருந்து வருவேன், அதாவது பீஸா மாதிரி இது எல்லாம் ஒன்றுங்க, எடுத்து போறீங்க தின்னு நான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே. சரி, ரொம்ப அழுக்காயிட்ருக்கான் இந்த ஸ்டாமால். ஸோ அதை க்ளீன் பண்ண சொல்கிறானுங்க. பண்ணுறேன்டா பண்ணுறேன். என்ன தட்டை தட்டையாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக என்னடா எடுக்கிறீங்க, ஒன்றும் புரியலை. சரி என்னமோ, சரி இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தாங்க இப்போ தான் வீட்டுக்குள்ளே போக போகிறேன்னு நினச்சேன், அது கூட இல்லை. சரி நம்ம பார்த்தீங்கன்னா இதை எடுத்துன்னு எங்கே போக சொல்கிறானுங்களோ அங்கே போவோம். க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண, நீ தான் பண்ணணும், நல்லா பண்ண மாட்டேன். பண்ணுறா பால்காரா, வர வர வா வா, பண்ணு பண்ணு பண்ணு, சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் பண்ணு, க்ளீனாக பிடிச்சி பண்ணுற, மிஸ் பண்ணுற, என்னடா நீ அறிவே இல்லை, என்னடா நீ இப்படி பண்ணுறேன், சீக்கிரம் க்ளீனாக பண்ணுறேன். சரி திரும்பி நம்ம அங்கேயும் போனோம் அப்படின்னு நினைக்கிறேன், போக பார்க்கலாம். அங்கே பாருங்கள் என்னென்னமோ வளர்ந்தெல்லாம் இருக்குது, சூப்பராக போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிஷின் முடிச்சிட்டோம். அப்போ 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 அப்பாடா ஓயமா கிளாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் முடிச்சாச்சு, அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். ஸோ 12th லெவல்னு நினைக்கிறேன். இந்த கேம் முடிச்சிட்ட மேலே நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய கேம் லைஃப் ஆஃப்டர் கூட எடுத்து வச்சுருக்கேன், பண்ணலாம் ஒன்று ஒன்று பண்ணலாம். ஓகே மக்களே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கவு வாங்க போகிறோம். ஓ அங்கே ஐயா வாத்தியார் ஐயா, கவு வாங்க வந்தோம் ஐயா, இருக்கிறதுக்கே தீங்கி போகிறதுக்கு ஆள் இல்லை. இதில் புதுசாக வேறையா பண்ணி தான் இல்லை நம்ம இடத்துல, பண்ணி வாங்கி போடுறான்னா கடைக்கார மாதிரியே, ஹலோ பண்ணி வா கடைக்கு போனான்னு ஓடி வரணும், வரே முதலாளி அப்படின்னு. நான் பண்ண நமக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு பண்ணி இல்லையே. சரி போவோம், நம்ம மேலே போயிங்கன்னா பெட்ரோல்லாம் வச்சுக்கிறாங்க, வா வரவாடலையே கொளுத்துறோம். ஐயோ அம்மா கத்திக்கின்னு ஓடணும், அது இனிமே நான் ஏற மாட்டேன் இந்த வண்டியில் அப்படின்ட்டு. பண்ணிங்கெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது, அங்கே வெந்து சுண்ணாம்பாக போய், இன்னும் சுண்ணாம்பாக போகாது. சரி இங்கே தான் வழி, இந்த இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லையே, எங்கேயோ புதுசான இடத்துக்கு இட்டுன்னு போகிறானுங்க. சரி இருக்கட்டும்,
வந்திருக்கணும் போல. நம்மளும் இங்கே இருக்க அனிமல் ஷாப்பு சே ஏற்றி தள்ளிடலான்னு பார்த்தேன், முடியல. என்னடா இது, இதெல்லாம் இது ஒரு அனிமல் ஷாப்பாடா இது? என் வீட்டுக்கு முன்னாடி சோறு போடுற இடத்துலேருந்து ரெண்டு தூக்கிட்டு இது அனிமல் ஷாப்பான். இது பாடுறாடே, நாங்கள்லாம் யார், மாடுக்குள்ளேயே பூந்துருப்போம். என்னடா பொம்மை மாடை விற்று ஏமாத்துறியா? எட்டி வச்சனா டுமிக்கும் என்னடா, அதுதான் நீயே பொம்மை தானா அடப்பாவி? சரி, புது கவுக்கு ஆர்டர் கேட்குறேன். அதாவது இப்போ எப்போ கவு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கோ அப்போ ஏன் ட்ரக் எடுத்துன்னு வராங்களா நம்மளுடைய ஒர்க்கரு? நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சொன்னோம், ஒன்று இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அதை போய் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா? ஆமாம் கரெக்டு, தெரியாமையா? ஓகே ஒரே கவு தானே? என்னடா என்ன கவு, நல்லாக்குறியா? நான் தான் உன் முதலாளி. முதலாளி? நிறைய பால் கறக்கணும், அட போட. ஏ இங்கே இறங்கி விட்டு போயிடுவேன். நீ தர பாலில் அப்படியே அண்டா அண்டாவாக நிறைஞ்சி அது நிறைஞ்ச எல்லாமே பணமாக மாறிடணும். என்ன நான் சொல்ல, ஓ நீ ஒன்றுத்தை வச்சே நம்ம என்ன பணக்காராகி உனக்கு தங்க செயின்லாம் போட்டு வரோம், கவலைப்படாத. நீ வாலாட்டுறியா? ஆட்டு ஆட்டு. என்ன பால் தர போகிற, ரெண்டு சொட்டு விட்டுட்டு அவ்வளோதான்டா போடாது எட்டி உதைக்க போறியா? என்ன பண்ண, பால் கூட தரமாட்டேங்குது மாடு, அதுதான் வாங்காதே. நீ முட்டை போடுவியா? நீ ஒரு முட்டை போட மாட்டியா, குட்டி தான் போடுவியா? சரி குட்டியாவது நல்லா போடு. என்ன பண்ண, சரி போவோம். ஏ செல்ல குட்டிங்களா, உங்களுக்கு புது ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, பாருங்கடா பாருங்க. அதுங்களுக்கு என்ன தீனி போடுறாடே அப்படின்னு உக்காந்துங்குது. இருக்கிறதுங்களுக்கே தீனி போட முடியல, இதில் புது சோறு வாங்கின்னு வந்துட்டோமா? சரி எடுத்துன்னு வந்தாச்சு, நம்ம போய் பார்ப்போம் புது கோவு வந்துக்குதா இல்லையா அப்படின்ட்டு. வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், சூப்பராக. சரி பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, ஓ உட்டெல்லாம் கட் பண்ண சொல்கிறானுங்களா? அட கடவுளே. சரி இங்கே தான் உட்டு இருக்குது, போய் கட் தான் பண்ணுவோமே. வர 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 வாங்கடாடே. அண்ணடா ஜம்பா இங்கேயா வந்துட்டேன். வெட்டே ஜம்பா வெட்டே வெட்டா வெட்டில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, ஆனால் நான் வெட்டினா வெட்டு ஒன்று துண்டு மூணு. அப்படி வெட்டுறாடா, மடக்கி வெட்டுறா, என்னடா வெட்டுற, நீங்கள் வெட்டவே தெரியல உன்னெல்லாம், யாரா வேலையை சேர்த்தா? சே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா, இருடா. என்ன பண்ண, ஆடு கூட பாரு சிரிக்குது உன்னை பார்த்து. என்னத்த பண்ண உன்னை வச்சுக்கிட்டு, சரி இதையாவது ஒழுங்காக வெட்டு. இது ஒரு கட்சின்னு வேற மூஞ்ச பொதுவாக மூஞ்ச காட்ட. சரி போவோம் அப்படியே நெக்ஸ்ட்டுக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருந்தோம், என் கிராணி எஸ்கேப் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா கீ எதுன்னு போய் இல்லை, ஓப்பன் மட்டும் பண்ணல. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி போய் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணியே கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா அங்கே இருந்தது கீ, அதை எடுக்கணும், ஓப்பன் பண்ணால் எஸ்கேப்பு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாகிட்டேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி இருக்கட்டும், நான் இன்னும் இப்படி கிட்டத்தட்ட எஸ்கேப்பு பண்ணிட்டோம். நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, இது கூட பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே, பட் யாராவது போட்டுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரி எங்கடா கொடுக்கணும் அதை? இங்கே ஏன் இந்த ஆடுங்க என்ன பண்ணுச்சு, அதுக்குன்னா மகாராஜாங்களா? சரி இதுவும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். வா 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 வா. இப்போ இதை எடுத்து நான் அங்கே ஓட சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன் மாடுக்கு. என்ன பண்ண, ஓடிதான் ஆகணும். இந்தாங்க சண்டை போடாமல் குடிங்க, ரொம்ப காஸ்ட்லி தண்ணி. அவ்வளோ காஸ்ட்லி தண்ணியெல்லாம் நீங்கள் குடிச்சிருக்கவே மாட்டீங்க. எல்லாத்தையும் நறுப்பு, எல்லாத்தையும் நறுப்பு. இப்போ போய் மாடுக்கு வேறு கொடுக்கணுமா? அஞ்சேரி போவோம். ஏ மாடு புது மாடு, உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, இரு வரேன். போ 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 போ. எங்கே போச்சு அந்த புது மாடு? என்ன ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது. ஓ இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டுருக்கு போலியே. எங்கங்க புது மாடை காணோம்? ஆறாவது மாடு ஜப்தி பண்ணிட்டாங்களா?
அட கடவுளே, அடே புதிய மனிதா இருடா. அட கடவுளே, எங்கடா போச்சு இவன்? தாங்க எனக்கு தெரியும், வெட்டி தின்னுட்டு இருப்பான் இவன். டே, உன்னை வேலையை விட்டு தூக்கணும்னா இல்லையான்னு மட்டும் பாடுறா. வே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் ஒரு மீட்டிங்கு, இவன் தான் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை கொண்டுட்டான், அவனை ஏத்தியாக கொள்ளுங்க. டிங்கு டிங்குன்னு ஆடி அது மேலே நின்று ஜிங்கு ஜிங்கு நாளுங்க. அப்பயாவது அவன் ஜாவரானா பார்ப்போம். இப்போ கூட ரொம்ப ரிலாஸ்டிக்காக இருப்பான் அவன். சரி, ஓஹோ, என்னுடைய காரை நானே வேறு ஒருத்தனை வச்சு க்ளீன் பண்ணுறேன். சரி, இப்போ கார் வாஷுக்கு போவோம்னு நினைக்கிறேன். ஏய், வாஷ் பண்ணுறதுனா பெரிய வாஷு, இப்போ ஏத்துறேன் பாருங்கள், ஏத்து. ஏ பாய், என்னங்க அதுக்கு? அதெல்லாம் நம்ம இடித்து ஒரு ஆப்ஸ்டக்கல்லா. என்னடா கார் வாங்கி வச்சுக்கிறீங்க? பேப்பர் காரடா இது, அட பாவிகளா. அது வச்சு குருமா வைக்கலான்னு பார்த்தா நம்மளை வச்சு நம்மளோட குருமா. சரி, நம்ம கார் வாசிக்கு போவோம். ஒய், வந்தாச்சு. அவ்வளோ தான். எங்கடா அங்கேயா? வரண்டா வரண்டா. இது மேலே தூக்கி போட போகிறீங்களா? என்னாச்சு? அடடா, என்னங்க இது வித்தியாசமாக இருக்குது கார் வாஷு. இவ்வளோதான் கார் வாஷா? ஓ, இப்போ தேய்க்கணும். தேடா தேடா தேடா, என்னடா வேலை உனக்கு? நல்லா தேய் நல்லா தேய், ஓனர் காரா, நல்லா தேயிடா. என்னடா நீ இன்னமும் சாமி கும்புற மாதிரி பூஜை போட்டுங்கிற? தேய் நல்லா தேய், கண்ணாடி நாடு ஓட்டிட்டு போகிற தேய்கிற தேயில் என்னடா பண்ணுற? சம்பளம் வேணுமா உனக்கு? சம்பளம் பார்த்துட்டேன்டா பார்த்துட்டேன். சும்மா அப்படி மேலே இப்படி காட்டினா நம்பிடுவோம்மா. இதுக்கு ரேட்டிங் வேறு ரேட்டிங்கு. சரி, அப்படியே நெக்ஸ்ட்டுக்கு தான் போவோம். என்ன நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க? சே பார்க்கலாம். உடச்சாச்சு, உடச்சாத என்ன பண்ணணும்? ட்ரக்கில் பார்த்திங்கன்னா உடச்ச உட்டெல்லாம் பார்த்திங்கன்னா லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எடுத்துன்னு போய் விற்க போகிறோன்னா என்னமோ தெரில. என்னடா இது, உடச்சது திரும்பி எடுத்து க்ளீனாக போக்கிட்டான். என்னென்ன மூவித்தை காட்டுறாங்கயா? கடவுளே, இருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க 1008 வித்தை காட்டுறானுங்க, மோசமானவங்க. இவனை பற்றி கேட்டிங்கன்னு வைங்க, ஐயோ அவரா அப்படியா? எல்லாம் அப்படி சொல்லுவாங்க பாருங்கள், காரி துப்புவாங்க. இவ்வளோ வேலை கூட செய்ய தரல, முடிக்கணும் போடடே. என்ன பண்ணுறான் பாருங்கள், மரத்தில் முட்டிக்கிண்டு. சே, இவனை எல்லாம் வேலையில் யார் தான் சேர்த்தாங்களோ தெரியல. முதலாளி நான் இருக்கும்போது இவனை வேலையை விட்டு தூக்குறது விட்டு என்ன வேலை இவனுக்கு? சரி, இதையும் வச்சுட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். நீ ரெடி ஸ்டார்ட் டு ஜூட்டே. சரி போவோம். லோடிங்கு என்ன பண்ணணும் இப்போ? ஒய்யே, உற்சா புக் போய் இதை சப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நோவாவில் ரெஜிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றுத்தையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நோவா லெக்சி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நோவா லெக்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான கேம்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு நல்ல கேம் தாங்க, ஆனால் அது மட்டும் சொல்லலாம். பட் பார்க்கலாம் என்ன தான் இருக்குது அப்படின்னு. ஸோ கேம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கேம் பிளேலாம் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. கேம் பிளே எண்டிங் பண்ணலாம், கூடிய அசையரில் பார்த்திங்கன்னா நோ லீக்ஸி பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஆஃப்டரு இந்த மாதிரி நிறையவே கேம்ஸ் இருக்குது. ஃபார்மிங் சிமுலேட்டர் பக்கம் எதுவும் இப்போ வரலை. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா எந்த கேம்ஸ் கிடைக்கல ஃபார்மிங் சிமுலேட்டருக்கு. எங்கடா போனோன்னா? அட அங்கிட்டு வச்சுக்கிறீங்களா? சரி சரி சரி, பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா. அட இங்கே இருக்குதா சந்து? எங்கிட்டா வச்சுக்கிறீங்க? ஏதோ சொல்லுங்களா. அடே நான் பாடுற எப்படி முட்டி நிற்கிறேன். சரி இப்போ போவோம். திருப்பு 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 திருப்பு. அங்கே போகணுமா? ஓ ஜம்பா. அடடா, அது கூட க்ளீனாக பண்ண முடியலையே. என்ன இப்படி பண்ணுறியே? அடா வண்டிங்க நிறுத்துறா க்ளீனாக, ட்ரிஃப்ட் அடிக்க தெரியுதா உனக்கு? சரி அப்படியே எடுத்துன்னு வந்துட்டோம். அப்படியே நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாமே. சரி பார்க்கலாம். ஓகே, என்ன வேலை? ஐயோ, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் ஆச்சு, ஷார்ட் ஆச்சான். அதாவது பெட்ரோல் இல்லைங்களாங்க. என்னடா நீ பெட்ரோல் கூட போட்டுன்னு வர மாட்டியா? சரி போய் பெட்ரோல் போடுவோம். ஸோ இது லாஸ்ட் லெவலாக இல்லைன்னு கூட தெரியலையா? என்ன லெவலு?
தெரியலையே தெரியலையே. சரி பார்க்கலாம் என்ன தான் லெவல்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேமே நம்ம முடிச்சுடுவோம், போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாம். இத்தாண்டா ஸ்டார்டிங்லேயே பார்த்தேண்ணா, என்னமோ இப்போ அடிக்க விட்றீங்க. ம், அடி அழுத்து பிடிக்கணுமா, உனக்கு போதாத இவ்வளோ பெட்ரோலு. ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறேன், இது பெட்ரோல் அடிக்கிறானா, என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, என்னமோ இதெல்லாம் காட்டுறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் லெவல்னா கொடுத்துருக்கானுங்க. இல்லை கேமு முடிஞ்சிருச்சா, இன்னொரு லெவல் இருக்கா, முடிஞ்சா அவ்வளோதாங்க கேம் முடிஞ்சிச்சா இல்லையா. ஆ அவ்வளோதாங்க, இதுதான் இந்த இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இப்போ பார்க்கும்போதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதுதான் ப்ரோ லாஸ்ட்டு அப்படின்ட்டு. யாரும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போயே நீங்கள் தோத்துட்டீங்க. யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் சொல்லலாம், பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் நோ சீட்டிங், நோ சீட்டிங், மனசாட்சி தொட்டு சொல்லிடணும். சரி ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு போவோம். இங்கே தானா வரேன்டா, வரேன், வேறு வேலை என்ன இருக்குது, அவ்வளோதான். ஒய் மக்களே, ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கேம் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம், அதனால் இதுக்கு மேலே எந்த கேமும் இல்லை. ஸோ லெவல்ஸ் இல்லை, இவங்க எவ்வளோ செஞ்சுருக்காங்களோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளாலையும் செய்ய முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொத்த லெவலையும் முடிச்சாச்சு. எல்லாமே நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துட்டோம், ஹோமுக்கு போனோம் இப்போது. ஏன்னா உங்களுக்கு ஒரு அடி கூட காமிச்சிடறேன் பாருங்கள், நம்ம எல்லா லெவலையும் முடிச்சாச்சு. ஸோ ஃபார்ம் அனிமல் சிமுலேட்டர் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம், இப்போ தான் ரீசெண்டாக செஞ்சு ஸ்டார்ட் பண்ண அதில் முடிச்சிட்டோம். சரி ஓகே, ஸோ பெண்டியன் இங்க்விஷன் பார்த்தீங்கன்னா சாப்டர்த்து ரொம்பவே பெருசு, ஒரு 1 hour கிட்ட வரும். ஸோ அதனால் நம்ம ரெண்டு சாப்டர் 3 ரெண்டு பார்ட்டாக செய்யலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கூடாது இல்லையா, அதனால தான். ஸோ ஆஃப்லைனில் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கணும், ஸோ அதனால தான். சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா கோ பேக் டு யுவர் ஃபார்ம், இதை பார்த்தீங்கன்னா 20 இது வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க கொடுக்குற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒர்த்து. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது போர் அடித்து சின்ன ஒரு 1.5 hours முடிக்கிற மாதிரியான கேம் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ உங்களுக்கு வேணாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் உங்களுக்கு பண்ணிங்கன்னா நான் ஒரு எல்லா வீடியோவையும் உங்களுக்கு சொல்லுவேன், ஈஸியாகவே பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் வேணும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், இந்த மாதிரி நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அதனால் வீடியோ முடிச்சுக்கலாம். வன் பை பை, சி யூ, டேக் கேர், ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப். ஒரு லங்கரோ நான் வெளியே யாரும் வேறு வேணாம், பாய்.